நடந்திருக்கு. வெண்பா வீட்டுக்கு வந்திருக்கு. அது லீவ். ஹாய், உங்களுக்கு கறி குழம்பு சிக்கன் 65. டீ கடை இன்னைக்கு இவங்க டேக் ஓவர் பண்ணிருக்காங்க. அம்மாவுடைய சமையல் ஒண்ணத்தை காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக. என்ன பான்ஸ்? என்ன இந்த கிச்சன் பக்கம் கேமரா எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கலாம். அம்மாவுடைய சமையல் ஒண்ணத்தை காட்டலாம் அப்படிங்கறதுக்காக. என்ன பான்ஸ்? கர்ணக்கிழங்கும் கிழக்காவும் போட்டு ஒரு குழம்பு. நாங்க எங்க சைட்ல வந்து கிழக்கான்னு சொல்லுவோம். வேர்க்கடலை, நிலக்கடலை, மல்லாட்டை, எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்கு. ஹாய், நீங்க என்ன இந்த பக்கம்? சரி, வந்து இந்த அம்மா புரியல. ஓகே, எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரியான வெஜிடேரியன் குழம்புகளை ஊரில் நிறைய பண்ணுவாங்க. இந்த மாதிரி கர்ணக்கிழங்கு போட்டு காரக்குழம்புன்றது, காரமணி போட்டு குழம்பு பண்ணுவாங்க, மொச்சக்காய் போட்டு குழம்பு பண்ணுவாங்க, கருப்பு மூக்கல்ல, வெள்ளை மூக்கல்ல, எல்லாத்தையும் போட்டு குழம்பு பண்ணுவாங்க. அது எல்லாமே பழசு மறந்துட்டாங்க ஆக்சுவலாக அம்மா. ஏன்னா நம்ம சின்ன வயசில் அம்மாக்களுடைய சமையல் இருந்ததில்ல, அதெல்லாம் அவங்களுடைய பீக். அவங்களெல்லாம் வந்து கோலோச்சின காலம் அது. இப்போ எல்லாம் வந்து இதுவாகிட்டு நம்ம செய்கிற ரெசிபியை வந்து நம்ம பெருமையாக பேசி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன பண்ண போறீங்க இப்போ? வேடிக்கை பார்ப்பேன். சரி, ஓகே. நீ இன்னும் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடல மணி. இப்போ தான் ஒரு டைம், இப்போ தான் 12:00 ஆகுது. இவ்வளோ சீக்கிரமாக எழுந்தால் அது நல்லதில்லை ஹெல்த்துக்கு. இங்க பாருங்க, டீ கடையில் யார் உட்காந்துருக்கா பாருங்க. டீ கடை இன்னைக்கு இவங்க டேக் ஓவர் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு டிப் குடுக்குறேன் பாருங்க. இது என்ன தெரியுமா? சப்பாத்தி தரட்ற மேட், பாருங்க, சிலிகான் மேட். ஓ, கிட்ட காட்டு. ரப்பர் மாதிரி இருக்கு பாருங்க. சோ இந்த மேட் மேல வச்சு நீங்க தரட்டிக்கலாம். நிறைய பேர் கிச்சன் டேபிள்லயே வச்சு பண்ணுவாங்க, நல்லா கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். பட் கொஞ்சம் கொஞ்சம் ஜெர்ம்ஸ் தான் இருந்தா கரெக்டா நம்ம க்ளீன் பண்ண முடியாது, அழுக்கு இருந்தா. சோ இந்த மாதிரி சிலிகான் மேட் வாங்கிக்கலாம். இது அமேசான்ல வந்து அவைலபிளா இருக்கு. என்ன ரோட்டி மேட் அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு பாருங்க, கண்டிப்பா வரும். நாங்க இதுலதான் இப்ப பண்றோம், ஈஸியா இருக்கு. வெரி குட். இப்போ வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி எடுக்கிறோம். இந்த பாக்ஸ் எப்படின்னா ஃப்ரிட்ஜிலே ஆர்கனைசர் மாதிரி நாங்கள் வாங்கியிருந்தோம். இது அமேசானில் இருக்குது. இது வந்து லென்த் பாக்ஸ் மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே மூணு பாக்ஸ் இருக்கும் தனித்தனியாக. இதோ இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும் பாக்ஸ். ஆமாம், தனித்தனியாக நீங்கள் இப்படி செப்பரேட் செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். இது மூணில் நாங்கள் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா வச்சுருக்கோம். இலைங்க மட்டும் தனியாக. இன்னொன்றில் லெமன், இஞ்சி, பச்சை மிளகா இன்னொன்றில் வச்சுருக்கோம். இதுக்கு தனியாக ஒரு மூடி வந்துடும் லென்த்தாக. அந்த மூடியை போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, நீங்கள் ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம ஒரு ட்ராவல் வ்ளாக் போட்டோம். ஓரளவு ஓரளவுக்கு வந்து அது மேலே நீங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதா எங்களுக்கு தெரியப்படுது. நான் அதை லிங்க் கூட கீழே கொடுக்குறேன், இதை பார்த்துட்டு அதையும் பாருங்க. எஸ், வந்து அது வந்து எங்களுக்கு ஒரு உத்வேகத்தையும் ஒரு உற்சாகத்தையும் தேவையில்லாமல் வீட்டில் பிரச்சனையும் ஏற்படுத்துதுங்கிறத தெரியப்படுத்துறேன். ஏன்னா இதை வச்சு அனிதா நான் 4 ஊர் போகணும்னு ஆசைப்பட போறா. அது என்ன நடக்க போகுது? இன்னும் 3 நாள் நம்ம துபாய் வேற கிளம்புறோம். அமல்படுத்திடுவோம். ஒரு ஓரத்துல பாய் போட்டு எங்க அம்மாவும், அடுத்து இந்த பக்கம் பாய் போட்டு நாங்களும் எல்லாம் சேர்த்து காரக்குழம்பு. காரக்குழம்புக்கு வெங்காயம் போட்டு, அடுத்தது தக்காளி, புளி, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, நம்ம அரைச்ச மிளகாய் தூள். நம்ம நம்ம வீட்லயே அரைக்கிறோம் அந்த மிளகாய் தூள். இது நெக்ஸ்ட் பேட்ச் அரைக்கும் போது எப்படி பண்ணணும்னு சொல்லிடுங்க. ஆதி ஸ்கூல்ல வந்து எல்லாம் கேக்குறாங்களாம் இந்த மிளகாய் தூளோட டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கனால அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இன்னும் நிறைய பேர் கடை மிளகாய் தூள் யூஸ் பண்றாங்க இப்போ அவங்க பேரண்ட்ஸ்லாம். ஸோ நம்ம வீட்டில் அரைக்கிறனால இதோட டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கலாம். எல்லாருக்குமே பிடிக்கும். மசாலா அரைச்சாச்சு, தேங்காய் போடாமே இவ்வளவு பேச போடாம. சரி, ஓகே, அடுத்து கடை வைக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படிதானே? திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் நடந்திருக்கு. வெண்பா வீட்டுக்கு வந்திருக்கு. அது திடீர்னு என்னடா வெண்பா, சர்ப்ரைஸா? ஹாய் அண்ணா சொன்னேன், எங்க அம்மா சொன்னேன், அம்மா குடிக்கிறாங்க. ஏய் ஏய் அப்படி குடிக்கிறாங்க. ஹாய், உனக்காக கறி குழம்பு சிக்கன் 65. ஓகே, வெண்பா பூரி கேக்குறா. அவள் கொஞ்சம் வச்சிருக்கோம், அது சுற்ற வேண்டியதுதான். பாருங்க, ஆதி எங்களுக்குலாம் உட்காந்து டீ போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கொஞ்சம் எடுத்துக்கூடா, எனக்கு ஷேர் எடுத்துட்டு சித்திக்கும் கொஞ்சம் ஊற்றி கொடுத்து. எனக்கு பாதி போதும். வேர்க்கடலை வந்து ஊற வச்சிருந்துருக்குல்ல, ஊற வச்ச வேர்க்கடலை
கருணக்கிழங்கு நம்ம நம்மப்பா இருக்கும், காடுற மாதிரி இருக்கும், அதெல்லாம் போயிடும். வேர்க்கடலை ஒரு ஆவரி வச்சுட்டா எல்லாமே வேக வச்சு தண்ணி விட்டா நல்லது. அதே இது களி பண்ணுவாங்கல்ல மட்டன், அது ஒரு நைட்டு ஃபுல்லா வேக சும்மா ஒரு ராவரி ஊற வைக்கணும்னு நினைச்சேன். இல்லம்மா ஆவில வச்சு கொஞ்ச நேரம் ரெண்டு நிமிஷம் வேக வச்சு நீங்க ஏதோ சொன்னீங்களா ராவரி ஆவரி அதான் ஆவில வைக்கிறது ஆவரி ஆவில வச்சு ரெண்டு நிமிஷம் வச்சு வேக வச்சு தண்ணி எடுத்துருங்க. எல்லாம் தெரியுமா நம்ம சென்னை அவங்க வேலூர் நமக்கு புரிய மாட்டேன்னு பேசுறேன். இது வந்து வெண்பா பூரி கேட்டா வெண்பாக்கா பூரி சொன்ன மேட்டு இந்த மேட் தான் அது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து குட்டி குட்டி ரவுண்டில் பண்ணும்போது நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்காது. இந்த மாதிரி பெரிய கிரானைட் மேலேயே வச்சு பண்ணிடலாம் நம்மளோட கவுண்டர் மேலேயே. அதுக்கு ஒரு ஒரு முறையும் க்ளீன் பண்ண முடியாதனால இந்த மாதிரி சிலிக்கான் மேட் இது அமேசானில் இருக்கு வாங்கிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா பீஸாலாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சைஸ் வரும் 15, 17, 20. ஸோ இந்த ரவுண்ட் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். பூரி மட்டும் இப்படி சர்க்கிள் பண்ணிட்டே ரொம்ப அமுக்காமல் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து சர்க்கிள் பண்ணிட்டே இருக்கணும். இப்படி சுற்றுனீங்கன்னா உப்பிரும், திக்காக பண்ணிங்கனாலே உப்பி வரும். இல்ல மஞ்சத்தூள் கொஞ்சம் போடணும். உப்பு வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம். இப்ப நம்ம வந்து உப்பு போடாம சமைச்சிட்டு கடைசியாக உப்பு போட்டு சாப்பிட்டுக்கிறோம் அத்தைக்காக, அதனால இப்ப நம்ம போடல. வேணும்னா உப்பு போட்டுக்கலாம். இப்ப போட்டு கொடுத்த டீ நல்லா இருக்கடா. டீ சொல்லுங்க என்ன வேணும்? ஷீட் பேப்பர். ஷீட் பேப்பர் ஷீட் என்னது? ஷீட் பேப்பர். ஷீட் பேப்பரா? அதாவது A4 ஷீட் வந்து ஷீட் பேப்பர். சரி ஓகே, பேப்பருக்கு ஸ்பெல்லிங் சொல்ற மாமா பேப்பர் தரேன். பழங்குடியின மக்கள் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு புரியல. அப்புறம் வீட்டுக்கு வந்ததான் புரிஞ்சது. இப்ப பிரபா செஞ்சு காட்டுவான். அதுல இந்த ஃபனல் மாதிரி வச்சிருக்காங்க. இது வந்து ரெண்டு பீஸ், இது ஒரு பீஸ், இது ஒரு பீஸ். இத நீங்க கழட்டிட்டு மாட்டிக்கலாம். இது இருக்கும் இப்படி தான் வந்துச்சு நமக்கு. சரி நீங்க இப்படி மாட்டிக்கலாம். இல்ல அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இவ்வளவு சவுண்ட் வருதுன்னு வெச்சுக்கோங்க. ஆ இது ஆக்சுவலா நமக்கு எலக்ட்ரிக்கலா இருக்கு. நிறைய வந்து போன் கனெக்ட் பண்ணி ஆம்ப்ளிஃபையர்னு சொல்வாங்க. ஐபோனுக்குலாம் அப்படியே வெச்சிட்டு அது ஸ்பீக்கர் வர மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கு. அதை வந்து ஒரு பேசிக் கான்செப்டா வச்சு ஒரு ட்ரைபல் குரூப் வந்து அவங்களே இந்த மாதிரி ஹேண்ட் கிராஃப்டா செஞ்சு விற்கிறாங்க. கிஃப்ட் பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இது பயங்கரமா சயின்டிபிக்கலா பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன இது மாதிரி கொடுத்துருக்காங்க, தடுப்பு மாதிரி. ரொம்ப உள்ள போயிடாம இருக்கிறதுக்கு ஒரு சின்ன தடுப்பு குட்டி தடுப்பு ஒட்டி வச்சிருக்காங்க. அப்புறமா இந்த ஷேப்புமே வந்து கம்ப்ளீட் ஸ்கொயர் கிடையாது. இதுலயும் மூணு பீஸ வந்து ஸ்டிக் பண்ணி மூணு பீஸ் அப்படி தூக்கின மாதிரி வச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரி பயங்கரமா இதுக்கு வர்க் பண்ணிருக்காங்க. இது வந்து ஸ்பைரல் மாதிரி ஒரு ஒரு கட்டைய ஷீட் மாதிரி உரிச்சு அதை சுத்தி ஸ்பைரல் மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. அதை விட முக்கியம் நமக்கு அந்த கொடுத்த அன்பு. ஆமா, தேங்க்யூ மேம். சன்பர்ட் கார்டன் ரிசார்ட் வயநாடு. அத vlog வரும், இன்ஸ்டாலயும் இருக்காங்க. வந்த உடனே உட்காந்து பாருங்க எவ்வளவு பொறுப்பா. ஏடா அது பெர்முடா ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு. ஐஸ்கிரீம் வந்து கண்ணு மூக்கெல்லாம் கண்ணு மூக்கு வாய் வரது. எஸ்கே வெண்பா ஃபர்ஸ்ட் அந்த டெஃபினிட் வேண்டாம் தெரியுதே. இது இவங்க சொன்னது வேண்டாம் போட்டுருக்கீங்க. அது வந்து வேற யார் பேர் உங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியும்? வெண்பா மட்டும் தான் தெரியும். இப்போ வந்து குழம்பு ஆரம்பிக்க போறோம். கிழங்கும் வேர்க்கடலையும் நல்லா வெந்து போச்சு. அடுத்தது கடாய் வச்சு எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு சீரகம் போட்டுருக்கேன். அப்புறமா வெங்காயம் போடணும். வெங்காயம் பூண்டு அதில் பூண்டும் மிக்ஸ் பண்ணியிருக்கு. வெங்காயம் கறிவேப்பிலை போட்டுடலாம். லைட்டாக சவுந்துச்சு. பெருமையம் போட்டுக்கலாம். அடுத்தது கிரேவி ஊற்றிக்கலாம். காரில் தண்ணி ஊற்றி ஊற்றணும். குழம்பு கொதிச்சிச்சு. இந்த காயில் இருக்கிற தண்ணியெல்லாம் இழுத்துட்டேன். ஸோ இல்லை வேற வெஜிடபிள் கூட ஆட் பண்ணிக்கலான்றாங்க. காராமணி மாதிரி வேக வச்சு போட்டால் தான் குழம்பு நல்லா உறிஞ்சிக்கும். அப்படியே பச்சையாக போட்டுறது டேஸ்ட்டாக இருக்கும். பச்சையாக போட்டால் ரொம்ப நேரம் கொதிக்கணுன்றதால குழம்பு சுண்டிடும். ஒரு நிமிஷம் வேக வச்சு தண்ணி எடுத்துட்டு போட்டோம்னா நல்லாயிருக்கும்.
எரி வச்சா கொஞ்ச நேரத்துல ஊறிடு குழம்பு. எண்ணெல்லாம் பிரிஞ்சு வந்துருக்கு. எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. வேகமா போதா? வேகம் மேகம் மேகம் மேகமா? சரி, மேகம் மேல என்ன இருக்கு? ஏதோ குருவி உட்கார்ந்துருக்கு பாரு. குருவி இல்ல, சன்னு. சன்னா? ஆதி இதே மாதிரி காட்டினா ஒரு முட்டை வந்து வந்து சிக்க வர மாதிரி. ஆதியோடது காட்டுறேன். ஆதி என்ன வரைஞ்சிருந்தா? ஆதி இது வரைஞ்சிருந்தா, இது வந்து பேப்பர்ல எக் மாதிரி வரைஞ்சிருந்து இதை ஓபன் பண்ணா இது சிக் தெரியுற மாதிரி. உடனே இந்த மாதிரி போய் இவங்க, இது வெறும் பேப்பர் இல்லையா? அது வெறும் பேப்பர்ல இருந்து, வெறும் பேப்பர், வெறும் பேப்பர்ல இருந்து மேகம் வர மாதிரியான ஒரு ஃபோர்ஜரி வேலையை பண்ணிருக்காங்க. வெறும் வயிற்றுல காலை டிஃபன் கூட சாப்பிடாம ஊறுகாய் சாப்பிடுறது பூனை மாதிரி நக்கிறீங்களா? என்ன இந்த இடத்த பரபரப்பாக்கிட்டீங்க? என்ன நெக்ஸ்ட் வந்து நம்ம பாவக்காய் செய்ய போறோம். நான் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணேன், அந்த டெக்னிக் செம்மையா ஒர்க் அவுட் ஆச்சு. பாவக்காய் பொரியல் வந்து கசப்பு இல்லாம எப்படி பண்றதுன்னு நான் சொல்றேன். பாவக்காய் பொரியல், பாவக்காய் நல்லா கட் பண்ணி கழுவி ஒரு டப்பால போட்டு தனியா சக்கரை பாக்கு ஜீரா மாதிரி காய்ச்சி அதில் ஊற்றி ஒரு டூ டேஸ் ஊற வச்சதுக்கு அப்புறம் அந்த பாவக்காய் எடுத்து சாப்பிட்டோம்னா சுத்தமாக கசப்பே தெரியாது. அந்த டெக்னிக் என்னன்னு சொல்றேன் கேளுங்க. என்ன பண்ணேன், இந்த வெங்காயம் தக்காளிய நல்லா போட்டுட்டு ஃபைனா சாப் பண்ணி போட்டு மசிச்ச மாதிரி ஆக்கிப்போம் குழம்பு மாதிரி. அப்ப கொஞ்சம் நல்லா தாராளமா எண்ணெய் விட்டாதான் அப்படி மசிச்ச மாதிரி வரும். சரி, அது மாதிரி பண்ணிட்டு அதை புளியும் போட்டுட்டு, புளி போட்டாதான் கசப்பு தெரியாது. சரி, புளியும் போட்டுட்டு வெளியே எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பாவக்கு முன்னாடியே வேக போட்டிருந்தேன். எங்க அத்தைக்கு வந்து வேக போட்டுதான் சாப்பிடணும், அதுல இருக்க ஸ்ட்ரென்த் வந்து அவங்களுக்கு ஒத்துக்காது, அவங்களுக்கு இஷ்யூஸ் இருக்கனால. அதனால ஆல்ரெடி இது வெந்துதானே போயிருக்கு. அதனால இந்த பாவக்காய் நல்லா ஃப்ரை பண்ணிட்டே இருந்தேன். மீதியும் கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெயோட சேர்ந்த அப்புறம் எடுத்து வச்சேன் தனியா. அந்த தொக்க அதுல போட்டு பெரட்டி கொஞ்ச நேரத்துல ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ பாவக்கும் முன்னாடி வெந்துருச்சு, வெங்காய தக்காளி முன்னாடி வந்துருச்சு, அதனால அது கொஞ்சம் மிக்ஸ் ஆன மட்டும் போதும். இப்ப என்ன ஆச்சுன்னா கசப்பே வெங்காய தக்காளி இறங்கவே இல்லை, அதுக்காக நம்ம ஆஃப் பண்ணிடுறோம்ல. கசப்பு எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. தனியா வந்து பாவக்காவை பாயில் பண்ணி எடுத்து வச்சிட்டீங்க. தொக்கு வந்து இங்க தனியா எடுத்து வச்சிட்டேன். பண்ணி வச்சாச்சு. இத வந்து பாயில் பண்ணதா இந்த மீதி தொக்கு கொஞ்சம் இருக்கும்ல, அதோட சேர்த்து இது பண்ணிக்கிறேன். இது வந்து ஃப்ரை பண்ணி 2 டைம்ஸ் குக் பண்ற மாதிரியா? ஆமா. அந்த மாதிரி பண்ணி தனியா பண்ணி கடைசி ஆட் பண்ணி ஆஃப் பண்ணி பண்ணா வந்து வந்து உங்களுக்கு அந்த கசப்பு இல்லாம இருக்கும். அம்மா லாஸ்ட் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. கசப்பு இல்ல. குட் குட். பாவக்காய் ரெடி ஆயிட்டது. இந்த தனி தொக்கு தனி பாவக்காய் ரெண்டையும் mix பண்ணி உடனே ஆஃப் பண்ணி வச்சு போட்டானே ஆச்சு. அப்பளம் அப்புறம் நம்ம பண்ண அந்த பாவக்காய், அதில் கொஞ்சம் உப்பு போடாமல் எடுத்து வச்சுட்டு உப்பு போட்டிருக்கேன். குழம்பு இதான் இன்னைக்கு நம்மளோட லஞ்ச். பிரபா வந்து வெண்பாதிக்கு கிஃப்ட் வாங்கியிருக்கான் உங்க ரெண்டு பேருக்கும். ரெண்டு பேருமே வந்து இப்ப அவங்களும் கிரியேட்டர்ஸ் ஆயிட்டாங்க, அவங்களும் பிளாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஆயிட்டாங்க. ஸோ ஆதி வந்து நிறைய பாடி போடுறது அது மாதிரி பண்றாங்க, வெண்பா நிறைய பேசி அது மாதிரி போடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மைக் ஒயர்லெஸ் மைக்கு. இது ஆக்சுவலாக ஆஃபர், நேத்து வந்து இது ஒரு ரிபப்ளிக் ஆஃபர்னோ இது ஒரு ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு அமேசான்ல. ஸோ கிட்டத்தட்ட 30%, 40%, 60% அது மாதிரி இருந்தது. இதோட ஆக்சுவல் காஸ்ட் வந்து 1600 இதோ. நேத்து ரேஞ்ச் வந்து 499, அதாவது 500 ரூபா. அதனால வந்து ஹெட்ஃபோன் வாங்கிட்டேன் ரெண்டு பேருமே. ஒன்று டிஜிடெக், ரொம்ப ரொம்ப ரிலேபிளான ஒரு பிராண்ட். நமக்கு வந்து இந்த மாதிரி ஊர்ல இருந்து வரும்போது அத்த மாமா எல்லாம் வந்து வேர்க்கல பரிசு வாங்கிருக்காங்க, வந்து வேற ஏதாவது தேன்மிட்டாய் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா ஹே தேன்மிட்டாய் அப்படின்னு நினைச்சு அப்படி மல்லாக்கு போட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருப்போம். இப்ப இவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு நம்ம இந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு என்கரேஜ் பண்ணி. காலம் மாறி போச்சுடா, என்ன பண்றது? காலம் மாறி போச்சு. ஓ, அவள் பிடிச்ச படம் மாறி போச்சு. படம் பேராச்சே, ஆனா காலம் மாறி போச்சுன்னு படம் பேர் சொல்றாங்க. வேற என்ன படம் தெரியும் சொல்லு? வெள்ளக்கேத்த வீக்கமா? அப்புறம் வேற என்னடா பாத்தியா? வெள்ளக்கேத்த வீக்கம் பார்த்து பார்த்து கண்ணு வீக்கமா இருந்துச்சு. கூடி வாழ்ந்தால் கூடி நன்மையா? எனக்்கே தெரியாதுன்னா என்ன இன்ட்ரஸ்ட்ல பேர் வரக்கியா?
ஆதி வந்து நிறைய வந்து இப்ப மியூசிக் கிளாஸ் வர சேர்ந்திருக்காங்க. டான்ஸ் கிளாஸ், மியூசிக் கிளாஸ். ஆமா, கர்நாடிக் மியூசிக் சேர்ந்திருக்கா கிளாஸ். எனக்கு வாழ்நாளில் பிடிக்காத ஒரு ஐட்டம் இருக்கு, பாவக்காய் தான். பாவக்காய் நல்லா இருக்கு, பூண்டு வாசனை எல்லாம் போட்டு நல்லா இருக்கு. குழம்பு சூப்பரா இருக்கு, மஸ்ட் ட்ரை. மொச்சக்கொட்டமா இருக்கு வேர்க்கடலை. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல நீங்க இந்த குழம்பு, நம்ம அந்த சைடுல இருக்கவங்களுக்கு இல்ல இல்ல எங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு உங்களுக்கு இருக்கலாம். இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்க. பை பை சொல்றா வெண்பா, ஆதி பை பை சொல்லுங்க. பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அத்தை தான் செஞ்சது கிரியேட்டர்.